exercise 2.6 second sum. If z equal to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. இப்போ இதில் நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்து இந்த வேல்யூவை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா, இப்போ கொடுத்துருக்க கொஷினில் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ 2z ப்ளஸ் 1 டிவைடட் பை iz ப்ளஸ் 1, இந்த இமேஜினரியும் ஈக்குவல் டு 0 நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இதில் இசட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x ப்ளஸ் iy, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 2 x ப்ளஸ் iy, இசட் இருக்கிறதுல x ப்ளஸ் iy ப்ளஸ் 1 divided by I into Z ஓட வேல்யூ x plus iy plus 1. இப்போ இந்த 2 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம், 2x plus 2iy plus 1 கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் தனித்தனியாக எழுதிடலாம், இது ரெண்டும் ரியல் பார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாம். 2x plus 1 plus i into 2y, இது ரெண்டும் ரியல் பார்ட் சேர்த்து எழுதியிருக்கேன், இது வந்து இமேஜினரி பார்ட். டிவைட் பை இதில் ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 வரும், அப்போது மைனஸ் ஒய் ஆகிடும் ப்ளஸ் 1. இப்போ இதுலேருந்து நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரித்து எழுதிக்கலாம். இப்போ 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ 2y டிவைட் பை, இல்லை ரியல் பார்ட் வந்து இது ரெண்டுமே மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 போடலாம், இல்லை 1 மைனஸ் ஒய்னும் போடலாம் ப்ளஸ் ix. இந்த 1 மைனஸ் ஒய் ரியல் பார்ட், ix வந்து இமேஜினரி பார்ட். டினாமினேட்டரில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு காஞ்சிகேட் எடுப்போம், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x ப்ளஸ் 1 ஃபஸ்ட்டு இந்த டேர்மோடு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் ஒய். இப்போ இந்த 2x ப்ளஸ் 1 ஐஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், 2x ப்ளஸ் 1 ஐஎக்ஸ். இப்போ ஐ 2y-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரெண்டுமே ப்ளஸ் தான், ப்ளஸ் ஐ 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய். இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே ஒரு ஐ இருக்குது இங்கே ஒரு ஐ இருக்குது, அப்போது ஐ ஸ்கொயர். இங்கே 2y இருக்குது இங்கே x இருக்குது, அப்போது 2yx. கீழே எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ உள்ள ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 1-ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 1 இன்ட்டு 2x 2x, 1 இன்ட்டு 1 மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2xy மைனஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் ஒய். இப்போ ஐஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸாலே மல்டிப்ளை பண்ணுறோம், ஐஎக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 2y எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஐஎக்ஸ் ஐஎக்ஸ்னு வந்துடும். இப்போ ஐ 2y-ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐ 2y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ 2y இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2yx டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 ஆகிடும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக நம்ம பிரிச்சு போகிறோம், இல்லை இதெல்லாம் ரியல் பார்ட். இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பார்ட் கேன்சல் ஆகிடும், மீதி எல்லாமே ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கலாம். 2x ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இது எல்லாமே வந்து ரியல் பார்ட், எல்லாம் ஐ இல்லாத டேர்ம். இப்போ இமேஜினரி பார்ட் ஐ தனியாக எழுதிட்டு இதெல்லாம் இருக்குது, இதில் ஐ இருக்குது, அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர், இதுலேயும் ஐ இருக்குது மைனஸ் எக்ஸ், அப்புறம் இதுலேயும் வந்து ஐ இருக்குது, ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் 2y, இதில் ஐயை காமனாக எடுத்திங்கன்னா மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம அவங்க உள்ளே இருக்க ப்ராக்கெட் மட்டும்தான் வச்சு நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இமேஜினரி ஆஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0. இமேஜினரினா இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கணும், இது வந்து ரியல் பார்ட். இந்த டினாமினேட்டர் வந்து ரியல் பார்ட்டோடையும் நம்ம டிவைட் பண்ணோம், இமேஜினரி பார்ட்டோடையும் டிவைட் பண்ணோம். இமேஜினரி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இமேஜினரி ஆஃப் கொஷின் எடுத்து எழுதிக்கலாம், 2z ப்ளஸ் 1
divided by iz plus 1 equal to 0. இப்போ இதில் imaginary part எத்திங்கனா இந்த term புள்ளாவே வரும். அப்போ இந்த term நாம் அப்படை எழுதுப்போம். அப்போ minus 2x square minus x plus 2y minus 2y square divided by 1 minus y the whole square plus x square. இதுதான் வந்து imaginary part. இங்க இருக்க term அப்படியேத்தாங்க எழுதியிருக்க equal to 0. இப்போ denominatorல இருக்கிறது இந்த சைட் போச்சு நமக்கு வந்து ஃபுல்லா 0 ஆயிடும். இப்போ மேல இருக்க வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 2y மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பை மைனஸ். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2y பிளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் எழுதிக்கலாம், அப்புறம் y ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் x டேர்ம், அப்புறம் y டேர்ம் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏன்ஸ் ப்ரூஃப். அதுதான் வந்து அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அந்த வேல்யூ நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோம்.